ஒரு பாவத்தில் அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது சார்ந்ததுன்னு ரெண்டு விதமான வேறுபாடுகள் இருக்கு தாயாரும் நான்காம் பாவம் வீடு நான்காம் பாவம் வாகனம் நான்காம் பாவம் சுகஸ்தானம் நான்காம் பாவம் நான்காம் பாவத்தை வீடு இருப்பிடம் என்று ஏன் சொன்னார்கள்னா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் முதல் இருப்பிடம் தாயாரின் கருவறை மனதில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நான்காம் பாவத்தை மையமாக கொண்டது நான்காம் பாவம் சுக்ரன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர் புதிய வீடு கட்டி வாழ்வார் இந்த நான்காம் தான் ஒரு மனிதனுடைய நுரையீரல் நான்காம் பாவத்தை பார்த்தா நுரையீரலுடைய நிலைமை பாழ்பட்டிருக்கிறதா நல்ல நிறைய இருக்கிறதா என்பதை கண்டறிய நான்காம் பாவம் மிக மிகவும் லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் நான்காம் பாவம் இப்போ ஒரு பாவத்தில் அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது என்ன ரெண்டு விதமான வேறுபாடுகள் இருக்கு நான்காம் பாவத்தில் தாயாரும் நான்காம் பாவம் வீடு நான்காம் பாவம் வாகனம் நான்காம் பாவம் சுகஸ்தானம் நான்காம் பாவம் இப்போ இது தாயார் என்பது அகம் சார்ந்தது அன்பு அது சார்ந்தது வாகனம் மற்றபடி வீடு சுகம் இதெல்லாம் வந்து பொருள் சார்ந்தது பொருள் இருந்தால் தான் வாகனம் வீடு இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அகம் சார்ந்த தாயார் என்னும் பாவம் எந்த விதமான பொருளும் இல்லாமல் செல்வமும் இல்லாமல் செல்வாக்கும் இல்லாமல் அன்பு மட்டுமே கிடைக்கக்கூடிய இடம் நான்காம் பாவத்தை வீடு இருப்பிடம் என்று ஏன் சொன்னார்கள்னா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் முதல் இருப்பிடம் தாயாரின் கருவறை அந்த கருவறை தான் முதல் வீடு ஒரு மனிதனுக்கு ஆக இருப்பிடம் என்பதற்கு நான்காம் வீடு ஆரம்ப கல்வி அதாவது ஒரு ஐந்து வகுப்பு வரை ஒரு ஒரு மாணவன் படிக்க வேண்டும் என்றால் நான்காம் பாவம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் மனம் என்பதும் நான்காம் பாவம் அதாவது மனதில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நான்காம் பாவத்தை மையமாக கொண்டது இப்போ அறிவு என்பது இரண்டாம் பாவம் என்றால் மனம் என்பது நான்காம் பாவம் அதனால தான் புருஷனின் நாலாம் பாவம் பஞ்சபூத தத்துவத்தில் நீர் தத்துவமாக அமைகிறது தண்ணீர் போல மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது அதாவது எப்போதும் ஒரு நிலையில்லாமல் இருப்பதால் நான்காம் பாவம் மனதோடு ஒப்பிடப்படுகிறது காலபுருஷனுடைய நான்காம் பாவம் கடகம் அதாவது மனம் சார்ந்தது அதோடைய உரிமையாளர் அந்த வீட்டின் அதிபதி ஆளும் கிரகம் சந்திரன் சந்திரனும் மனோகாரகன் அதனால்தான் நான்காம் வீடு மனம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொல்லப்பட்டது நான்காம் வீடு இருப்பிடத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய் நிலத்தை குறிக்கக்கூடியது சுக்ரன் அழகான வீட்டை குறிக்கக்கூடியது அப்போது நான்காம் பாவம் சுக்கரன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர் புதிய வீடு கட்டி வாழ்வார் அதே போல் நான்காம் பாவம் புதுமனை புகுவிழாக்கு நான்காம் பாவம் நல்ல நிலைமையில் இருக்கும்போது அல்லது நான்காம் பாவத்தை சரியான நட்சத்திரங்கள் இருக்கும்போது அதாவது சந்திரன் சஞ்சாரத்தை நான்காம் பாவத்தில் சாதகமாக இருக்கும்போது மட்டும்தான் புதுமனை புகுவிழா கொண்டாட முடியும் காரணம் இது வந்து அடிப்படையாக இருப்பிடத்தை குறிக்கக்கூடியது பொதுவாகவே சுகஸ்தானம் என்று சொன்னாலே எந்த விதமான வேலையும் இல்லாமல் நாம் பொழுதுபோக்காக ஓய்வெடுத்து கொள்ளக்கூடிய இடம் அதனால தான் அது பத்தாம் பாவத்திற்கு ஏழாம் பாவமாக அமைந்தது பத்தாம் பாவம் என்பது தொழில் செய்வது நான்காம் பாவம் என்பது கல்வி அந்த அடிப்படை கல்வி தான் தொழிலை முடிவு செய்யக்கூடியது ஆக நான்காம் பாவம் என்பது தாயாரையும் இருப்பிடத்தையும் சுகஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியது இந்த நான்காம் பாவம் கெட்டு இருந்தால் அவர் சில நேரங்களில் சிறைவாசம் செல்லக்கூடும் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மூன்றாக பிரிக்கப்படுகிறது அர்த்தம் காமம் மோட்சம் அர்த்தம் என்பது பண வரவு செல்வங்கள் காரணம் அர்த்தம் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்றால் செல்வம் இல்லாதவன் வாழ்க்கை அர்த்தம் இல்லாத போகும் அதான் அர்த்தம் அர்த்தம்னாலே பொருள் தான் அந்த அர்த்தத்திற்கு பொருளே பொருள் தான் ஆக அர்த்தம் என்பது ரெண்டு ஆறு பத்து என்பது பெற்ற பொருளை அனுபவிப்பது மூணு ஏழு பதினொன்று மோட்சம் என்பது நாலு எட்டு பன்னெண்டு இந்த நாலு எட்டு பன்னெண்டு அதிகமாக அனுபவத்தை தருவமே அல்லாமல் எந்த விதமான சுகத்தையும் தராது அதிகமாக இதில் நாலாம் பாவம் ஓரளவுக்கு சுகத்தை தரும் எட்டாம் பாவம் சுகத்தை கெடுக்கும் பனிரெண்டாம் பாவம் சுகமே இல்லாமல் செய்துவிடும் ஆக நாலாம் பாவம் என்பது தொடக்கம் ஒரு நோயே ஆறாம் என்பது நோய் நாலாம் பாவம் என்பது நோயின் அறிகுறி ஆரம்பம் தொடக்கம் அதே போல் ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் நான்காம் பாவத்தை கொண்டு பார்க்கலாம் காரணம் அது நோய் என்ற ஆறாம் பாவத்திற்கு பதினோராவது பாவமாக அமைகிறது அப்போ ஆறாம் பாவத்துக்கு பதினோராவது பாவம் என்றால் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் உங்களுடைய நோய்க்கு அடிப்படையாக அமைகின்றன அப்போ நான்காம் பாவம் கெட்டால் தீய பழக்கங்கள் அவரை வந்து சூழ்ந்துவிடும் நான்காம் பாவம் மிக மிக முக்கியமான பாவமாக கருதப்படுகிறது இந்த நான்காம் பாவம் தான் ஒரு மனிதனுடைய நுரையீரல் அது காற்றை நிரப்பி வைத்து கொள்ளக்கூடிய நுரையீரலை சொல்லக்கூடியது நான்காம் பாவம் இந்த நான்காம் பாவத்தை பார்த்தா நுரையீரலுடைய நிலைமை பாழ்பட்டிருக்கிறதா நல்ல நிறைய இருக்கிறதா என்பதை கண்டறிய நான்காம் பாவம் மிக மிக முக்கியம்